செந்தில் மாமா எங்க? செந்தில் மாமா வரலையா? சொல்லுங்க, கேக்குறல்ல எங்க? அண்ணி, செந்தில் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னோம். நான் செந்தில் தாத்தா பாட்டிக்கு தெரியாம அவங்க விருப்பத்துக்கு எதிரா நான் நிர்மலா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படியாவது சம்மதிப்பான்ற நம்பிக்கையிலதான் நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணணும். ஆனா கடைசி நேரத்துல பிடிவாதமா சொல்லிட்டான் நாங்க வரமாட்டேன்னு. சொல்லி எங்களை அனுப்பி வச்சுட்டான். வாங்க அண்ணி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். நான் வரமாட்டேன், வரமாட்டேன். இப்படியே தொலைஞ்சு போவேனே தவிர நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அண்ணி, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல அண்ணி. மாமாவுக்கு தெரிஞ்சா போதும், அப்புறம் விபரீதம் ஆயிரும். ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நீ அதுக்கப்புறம் உங்களுக்கும் காசிக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. ஆமா அண்ணி, நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது உங்களுக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான். அதை நீங்களே கெடுத்துட கூடாது. பிளீஸ் அண்ணி, வாங்க நீ போலாம். பிளீஸ் அண்ணி, வாங்க அண்ணி. ப்ளீஸ் வாங்க, நீ போலாம். வாங்க அண்ணே, பேக்கெல்லாம் எடுத்துக்கோ. வாங்க வாங்க அண்ணி, வாங்க. ஹலோ அண்ணா, நான் தேவகி பேசுறேன். சொல்லு தேவகி, என்ன விஷயம்? அண்ணே, நிர்மலா அண்ணி வீட்டை விட்டு போற விஷயம் மாமாக்கு தெரிஞ்சிருச்சு. மனோகர் மாமாக்கு தெரிஞ்சு போச்சு. மாமா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறம் இப்ப பாட்டி மாமா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணாவும் அண்ணியையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அவங்க பாட்டி கண்ணில் படாம நீங்க தான் பாத்துக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் வச்சிடுறேன். அண்ணி, நான் வீட்டை விட்டு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது தானே தேவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? ஆமா அண்ணி. உங்க ரெண்டு பேருக்கு இப்ப திருப்தியா? சலங்கை திருப்தியா? இது ஒண்ணு போதும். காசி மாமா என் கழுத்துல தாலி கட்டுறது. நான் போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன். போங்க, போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அண்ணி, அண்ணி, என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணே, அந்த அளவுக்கு உங்களை நாங்க விட்ட மாட்டோம் அண்ணே. எங்க பேச்ச நம்பி எப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களோ, உங்க கல்யாணத்தை நடத்துறது எங்க பொறுப்பு? நீங்க உடனே எங்க கூட வாங்க. வாங்க அண்ணே, ப்ளீஸ் அண்ணே, வாங்க அண்ணே. அண்ணே, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், நாங்க நடத்தி வைப்போம். வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. பாட்டும் வாங்க, வாங்க அண்ணி, வாங்க போலாம். உக்காருங்க அண்ணி. நேரம்
ஹலோ ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? காலையில இருந்து அங்கமா இங்கமா அலைய விட்டுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க இருக்கன்னு சொல்ல போறியா இல்லையா? கோபப்படாதீங்க ஜீவா, நல்ல காரியம் பேசுறதா இருந்தா சொன்ன இடத்துல சந்திக்கலாம். நாம பேச போறது தப்பான விஷயம், கொஞ்சம் எச்சரிக்கையா தானே சந்திக்கணும். நீங்க இருக்கிற இடத்த நான் பாத்துட்டேன், நீங்க அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமா வா. யார் நீ? என்ன பிளாக்மெயில் பண்றியா? இத பாரு, பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், போலீஸ்ல சொன்னனு வச்சுக்கோ, புடிச்சு உள்ள போட்டுருவாங்க தெரியும்ல. பிளாக்மெயில் பண்ணதுக்கு உள்ள தள்ளுவாங்கன்னா கொலை பண்ணதுக்கு என்ன கொஞ்சுவாங்களா? எனக்காவது 6 மாசமா 1 வருஷமா தான், உங்களுக்கு அப்படி இல்ல, ஸ்ட்ரைட்டா தூக்குதான். தூக்குல தூங்குறீங்களா இல்ல டீலுக்கு வரீங்களா? சாதகமா இருக்காது ஜீவா. அப்பாவி மாதிரி இருக்காரு, இவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு தான் பாவம் நினைச்சு டீலுக்கு வந்த. ஆனா நீங்க என்னடா என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு சார் இது. சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 10 லட்சம் கொடுத்துருங்க. என்னது 10 லட்சமா? அதெல்லாம் முடியாது, வேணும்னா 5 லட்சம் பாத்துறேன். என்ன ஜீவா, உங்க உயிரோட வேலை 5 லட்சம் தானா? உங்களை நீங்களே ஏன் குறைச்சு மதி போயிடுறீங்க? பணம் போனா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா வாழ்க்கை போயிடுச்சுடா. புரிஞ்சுகிட்டு பேசுங்க. சரி, எனக்கு 2 நாள் டைம் கொடு, பணத்தோட வர. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியமா தெரியாது, நீங்க சரியா நடந்துக்கிற வரைக்கும். இப்ப நீங்க போலாம். முதல் தவணங்கிறத புரியாம பேசுறிய ஜீவா. நிர்மலா எங்க போனா எப்படி போனாங்கற உண்மைய மறைக்காம சொல்லு, நீதான் திட்டம் போட்டு அவளை எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க. சொல்லுடி,
கேக்குறாங்கல்ல சொல்லு. மாமா அன்னைக்கு அவுட்டிங் போறதுக்காக நிர்மலாவை கூப்பிட வந்தப்போ அத்தை அரமனசோட தான் அனுப்பி வச்சாங்க. எனக்கு தெரியும், நான் நிர்மலாவை கல்யாணம் பண்றதுல அத்தைக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதான் பழசெல்லாம் மனசுல வச்சு சேர்த்து பழி வாங்கிட்டாங்க. இல்ல காசி, அது அப்படி இல்ல. அவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோ நீங்க எல்லாரும் வற்புறுத்தி தான் அவளை சம்மதிக்க வச்சீங்க. வேற வழி தெரியாம தான் அவ இந்த முடிவுக்கு வந்தா. அவ ஓடி போனதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவளை ஓடி போக வச்சிருக்கீங்க. நீ சொல்ல. கல்யாணம் நிச்சயமான பொண்ணு காணாம போயிட்டாலும் அக்கா வருத்தப்பட்டு இருக்கா? அவ ஓட்டுனது நியாயங்கிற மாதிரி நீ பேச. டேய் மனோகரா, சத்தியமா சொல்றடா, சங்கரிக்கு தெரியாம நிர்மலா எங்கேயும் போயிருக்க முடியாது. லெட்டர் எழுதி வைக்கிறதெல்லாம் சும்மா நாடகம். ஒழுங்கா உண்மைய சொல்ல சொல்லு. நிர்மலா எங்க அனுப்பி வச்சிருக்க சொல்லு. சொல்லு. சொல்லு சொல்லு. நிர்மலா எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. குமார், நீயா சொன்னேனா தப்புச்ச? நாங்களா கண்டுபிடிச்சோம்? நீ உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லு. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. சொல்லு உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை கவித்து நினைச்சு கொண்டு உனக்கு சமாதி கட்டிக்க வேண்டி. என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? திருட்டு ராஸ்க. ஏன் நிறுத்திட்டீங்க? என்ன கொண்டுடுங்க, என்ன கொண்டுடுங்க. என் பொண்ணு நிர்மலா அவன் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா நிம்மதியா இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். அக்கா என்ன சொல்றீங்க? டேய் நிர்மலா மங்கள வீட்டுல தான் இருக்கா? மங்களமும் சங்கரியும் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்ததா இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. நிர்மலாவ செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டு இவள்களை லெட்டர் எழுதி வச்சுட்டு நாடகம் ஆடுறாளுங்க. விடக்கூடாதுடா, மங்களமா கனகவல்லியான்னு பாத்துருவோம். என்ன பண்ண போறோம்? மங்கள வீட்டுக்கு போ, நிர்மலாவ கையோட கூட்டிட்டு வந்து காசிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். இதுக்கு குறுக்க யாராவது வந்தா கொண்டுடுவேன். அக்கா சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ உயிரோடு இருக்கணும்னா வீட்டுல இருக்காத. உன் முடிவை தேடிக்கோ. ஏய் சங்கரி, இந்த கனகவல்லி சரியா புரிஞ்சுக்கல, இன்னும் 10 நிமிஷத்துல புரிஞ்சுக்குவேன். என் தம்பியோட நீ ஓடி வந்தப்போ உனக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்த எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த மங்களத்துக்கா நீ சப்போர்ட் பண்ற? எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுற. டேய் வாங்கடா, அந்த மங்களம் வீட்டுக்கு போய் ஒரு அங்கலம் விடாம தேடுவோம். வாங்கடா ஓடும்.